உரிமை திட்ட தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய கூடுதல் ஆணையர் சுகாதாரம் திரு சங்கர்லால் குமாவத் ஐஏஎஸ் அவர்களே, வாழ்த்தி வீட்டிருக்கிற தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சகோதரி திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அன்பிக்கினி நண்பர் மகேஷ்குமார் அவர்களே, வருகை தந்து வீற்றிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிக்கினி நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களே, இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மண்டலம் 13 வார்டு குழு தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் திரு துரைராஜ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களே, வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே, திரு மோகன்குமார் அவர்களே, திரு மு ராசா அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இறுதியாக நடுவுரையாற்ற வருகை தந்து வீற்றிருக்கின்ற தெற்கு வட்டார துணை ஆணையர் அமித் ஐஏஎஸ் அவர்களே, சிஹெச்ஓ டாக்டர் ஜெகதீசன் அவர்களே, மண்டல அலுவலர் பெருமதிப்பிற்குரிய பால் பிரின்சிபால் குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற கலைஞர் உரிமை தொகை திட்டம், அவர் உரையாற்றியதற்கு பிறகு வேறு யாரும் உரையாற்ற வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற அளவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டம் குறித்தான சிறப்புகளையும், தமிழகத்தில் மகளிருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும், மகளிருக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, முத்தமிழறிஞர் கலைஞர்களால் மகளிருக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எவை எவை என்பதையெல்லாம் மிக தெளிவாக பட்டியல் போட்டு காட்டி, இது மகளிருக்கு வழங்கப்படுகிற உதவித்தொகை திட்டம் அல்ல, இது விலையில்லா திட்டமோ இலவச திட்டமோ என்று அறிவிக்க நான் தயாராக இல்லை, இது மகளிருக்கான உரிமை, எனவே இது கலைஞர் உரிமை திட்டம் என்று அறிவித்து நடைமுறைப்படுத்துகிறேன் என்று மிகுந்த பெருந்தன்மையோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே உரை நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிறார்கள். எனவேதான் மேடையில் விட்டிருக்கிற மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களும் அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களும் நம்முடைய மண்டல குழுவின் தலைவர்கள் இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் போன்றவர்களும் கூட மகளிர் காலையிலேயே வந்துவிட்டார்கள். இந்த திட்டத்தின் பயனை விரைந்து அளித்து அவர்களை வீடுகளுக்கு அனுப்பிட வேண்டும் என்கின்ற வகையில் தாங்கள் பேசுவதையும் குறைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை விரைந்து முடிக்க இன்றைக்கு உதவியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சி மிக சிறப்பாக இதை செய்திருக்கிறது. பொதுவாகவே இந்த உரிமை திட்டம் தொடங்கிய உடனே மாநகராட்சியின் பணி என்பது மிகப்பெரிய அளவில் எல்லோரும் பாராட்டும்படியாய் விண்ணப்பங்களை தந்தது, தந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து திரும்ப பெற்றது, திரும்ப பெற்ற விண்ணப்பங்களில் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்தது, தகுதியானவர்களின் தேர்வுக்கு பிறகு அவர்களை அடையாளப்படுத்தியது, அடையாளப்படுத்தியவர்களை இன்றைக்கு இந்த தொகை வழங்குகிற வகையிலான விழாவை நடத்துவது என்று பெருநகர மாநகராட்சி நிர்வாகம் மிக சிறப்பாக இந்த செயலை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி செய்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று காலையிலிருந்தே தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு சற்று சூழ்ந்து கொண்டது. எங்கே பார்த்தாலும் சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் கூட எனக்கு 1000 ரூபாய் வந்துவிட்டது, என்னுடைய கணக்குக்கு 1000 ரூபாயை தமிழக அரசு செலுத்தி விட்டார்கள் என்கின்ற வகையில் தாய்மார்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லா இடங்களிலும் அவரவர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிற வகையில் செய்திகளை பதிவிட்டு வந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த தொடக்கத்தை இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் இங்கே முறையாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றாலும், இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு நாளையோ நாளை மறுநாளோ இந்த தொகை அவருடைய கணக்கில் வரவு வைக்கப்படாமல் அதற்கு முந்தைய நாளையே இந்த தொகை இந்த பயனாளிகளுக்கான கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பது என்பது இந்த ஆட்சியின் சிறப்புமிக்க நிர்வாக திறமைக்கு அது ஒரு சான்று என்று சொன்னால் அதிலே மிக இருக்காது.
முத்தமிழறிஞர் கலைஞர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அவர்களாக இருந்தாலும் சரி, சொன்னதை செய்வோம், செய்வதை மட்டுமே சொல்வோம் என்கின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே பேசும்போது எடுத்து சொன்னதை போல, இந்த திட்டத்தை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கையில் அறிவித்து செயல்படுத்துகிற திட்டமாக இருந்தாலும், தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஏராளமான திட்டங்களும் கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இங்கே பேசும்போது சொன்னார், மகளிருக்கான இலவச பயண திட்டம் விடியல் பயணம் என்கின்ற பெயரில் இன்றைக்கு அந்த பயணத்தில் மகளிர் ஒரு பெரிய அளவிலான பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். பொருளாதார விற்பனர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், ஒவ்வொரு மகளிருக்கும் இதன் மூலம் மாதந்தோறும் 880 ரூபாய் அளவுக்கு இதன் மூலம் அவர்களுக்கு பலன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இலவச பயணத்தின் மூலம் என்று மிகுந்த ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சியோடு செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை, இலவச அந்த பேருந்து பயண திட்டத்தை தொடங்குவதற்கு முன்னால், விடியல் பயண திட்டத்தை தொடங்குவதற்கு முன்னால், அரசு பேருந்துகளில் எவ்வளவு மகளிர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் என்றால், 40% மகளிர் தான் இந்த பேருந்துகளில் பயணங்களை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த திட்டம் செயல்படுத்த தொடங்கியதற்கு பிறகு அந்த பயணத்தின் சதவிகிதம் என்பது 40%லிருந்து 68% உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது பேருந்துகளில் 68% தாய்மார்கள் இன்றைக்கு அந்த அரசு பேருந்துகளின் பயணத்தை மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அப்படியானால் 28% இன்றைக்கு பேருந்துகளில் பயணம் கூடி இருக்கிறது என்று சொன்னால், தாய்மார்கள் இன்றைக்கு அவர்கள் பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் இந்த 28% பயணம் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்று பொருள். வியாபாரம் செய்பவர்கள், வேலைக்கு போபவர்கள், இப்படி பல வகைகளில் அவருடைய அந்த பயணங்களின் மூலம் அவருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவில் இது காரணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த மகளிர் இலவச பயணத்திற்கு மட்டும் ஆண்டுக்கு இந்த அரசு எவ்வளவு செலவு செய்து கொண்டிருக்கிறது என்றால், 2500 கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் இந்த இலவச பயணத்திற்காக செலவு செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு 2500 கோடி ரூபாய் அந்த வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. ஆக இந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில், அதேபோல் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும், ஏன் உலகில் வேறு எந்த நாட்டிலும் கூட மகளிருக்கு இந்த இலவச பயணம் என்கின்ற இந்த விடியல் பயண திட்டம் வேறு எங்கும் இல்லாத ஒரு அற்புதமான திட்டம். அந்த வகையிலே தான் இந்த கலைஞர் உரிமை தொகை என்கின்ற இந்த திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. உண்மையிலேயே தமிழ்நாட்டின் தாய்மார்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். யாருக்கெல்லாம் இந்த திட்டம் போய் சென்றடைய வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்பினாரோ அவர்கள் மட்டுமே இன்றைக்கு பயனாளிகளாக இந்த திட்டத்தில் சேர்ந்திருப்பது என்பதுதான் மிகப்பெரிய அளவிலான ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவேதான் அரசு இந்த திட்டத்தின் மூலம் யாருக்கெல்லாம் பயன் கிடைக்க வேண்டும் என்பதை முதலில் உறுதி எடுத்தது. பெரிய அளவில் வசதி இருப்பவர்கள், மாதந்தோறும் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பவர்களுக்கு 1000 ரூபாய் என்பது பெரிதாக தெரியாது. 1000 ரூபாய் யாருக்கு பெரிதாக தெரியும்? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களே இங்கு எடுத்து சொன்னார்களே, கூலி வேலை செய்பவர்களுக்கு 1000 ரூபாய் பெரிதாக தெரியும், பூ விற்பவர்களுக்கு, காய்கறி விற்பவர்களுக்கு, பழம் விற்பவர்களுக்கு, அன்றாடம் தன்னுடைய மகனை அல்லது கணவனுடைய கையை எதிர்பார்த்து வெத்தலைப்பாக்கு வசதிக்கு கூட காத்து கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு இந்த 1000 ரூபாய் மிகப்பெரிய அளவிலான பொக்கிஷம். எனவே இந்த 1000 ரூபாய் யாருக்கு தரப்பட வேண்டும் என்பதை அரசு எந்த அளவுக்கு உறுதியாக இருந்ததோ அதே அளவுக்கான உறுதி மகளிரிடத்திலும் இருந்தது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. எனவே இந்த மனுக்களை தருகிற போதும், மனுக்களை பெறுகிற போதும், பெற்ற மனுக்களை திரும்பி பூர்த்தி செய்து அளித்த போதும் நாங்கள் பல இடங்களில் பார்த்தது, பெரிய அளவில் யாரும் முந்தி அடித்துக் கொண்டு இந்த மனுக்களை எனக்கும் இந்த தொகை வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு யாரும் பெரிய அளவில் வரவில்லை. அவர்களே உணர்ந்து இந்த அரசாங்கத்தின் சார்பில் செய்யப்படுகிற இந்த திட்டம் உரியவர்களுக்கு போய் நிச்சயம் சென்றடைய வேண்டும் என்பதில் மிகப்பெரிய அளவில் அவர்களும் இன்றைக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பதற்கான அடையாளம்தான் இந்த திட்டம். 1,06,50,000 பயனாளிகள் தேர்வு செய்ய உறுதுணையாக இருந்திருக்கிறது. 1,06,50,000 பயனாளிகளுக்கு இந்த திட்டம் சென்றடையவிருக்கிறது என்றால், ஆண்டுக்கு இதற்காக இந்த அரசுக்கு செலவாக இருக்கிற தொகை 12,000 கோடி ரூபாய்.
நான் ஏற்கனவே பேருந்து பயணத்திற்கு சொன்னேன், 2500 கோடி ஆண்டொன்றுக்கு செலவாக இருக்கிறது என்று. இந்த திட்டத்திற்கு ஆண்டொன்றுக்கு செலவாக இருக்கிற தொகை 12000 கோடி. 12000 கோடி ரூபாயை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிதி நெருக்கடி உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் விருகம்பாக்கத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, சைதை தொகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தியாகராய நகர் பகுதியிலிருந்து வந்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, மண்டலம் 13 வேளச்சேரி பகுதியிலிருந்து வந்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே பொருளாதாரம் நன்கு புரியும். உங்களுக்கு நாட்டு நடப்பும் நன்றாக தெரியும். எனவே இந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்த நிதி நெருக்கடி, கடந்த ஆட்சியாளர்களால் ஏற்பட்ட பெரிய அளவிலான நிதி சுமை, இவைகளையும் கடந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கிறார் என்றால், அவருடைய நிர்வாக திறமைக்கு இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய அளவிலான சான்று. இதே போல்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே பேசும்போது இன்னொரு சிறப்பான திட்டம் ஒன்றை குறித்தும் சொன்னார்கள். புதுமை பெண் என்கின்ற திட்டம், நம்முடைய வீட்டு பெண் குழந்தைகள் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்திருந்தால், அரசு பள்ளிகளில் படித்த அந்த 12ஆம் வகுப்பு முடித்த பெண்கள் கல்லூரிகளுக்கு செல்லுகிற போது, குறிப்பாக பிஏ, பிகாம், பிஎஸ்சி போன்ற இளங்கலை வகுப்புகளுக்கு படிக்க செல்லுகிற அந்த குழந்தைகளுக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய், அப்படியானால் 3 வருடங்கள் அவர்கள் படித்து முடிப்பதற்கு 36000 ரூபாய் ஒரு டிகிரி முடிப்பதற்குள் அந்த தொகையை இந்த அரசு செலுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி இந்த திட்டத்தின்படி மட்டுமே, புதுமை பெண் திட்டத்தின்படி கடந்த பிப்ரவரி மாதத்தோடு அந்த கல்லூரி சேர்க்கை என்பது அநேகமாக பிப்ரவரி மார்ச்சிலே தொடங்கி இருக்கும். அதோடு இதுவரை எவ்வளவு பேர் அதன் மூலம் இந்த மாணவிகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், 2,02,824 பெண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் மாதந்தோறும் 1000 ரூபாயை பெற்று தங்களுடைய உயர்கல்வியை தொடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன இன்னொரு மகத்தான திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம். நேற்றைக்கு நான் காலை விடியற்காலையில் நம்முடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வால்பாறை பகுதியில் ஒரு மலை கிராமத்திற்கு சென்றிருந்தேன். அந்த மலை கிராமத்திற்கு போவதற்கு 14 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாது, நடந்து போய்தான் அந்த மக்களை சந்திக்க வேண்டும். சிங்குனா என்கின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்திற்கு நாங்கள் சென்றபோது அந்த கிராமத்தைச் சேர்ந்த 3 அந்த ஒரு பள்ளி, ஒரு சிறிய அளவிலான பள்ளி, 4 கிலோமீட்டருக்கு கீழே வந்துதான் அந்த பள்ளிக்கு குழந்தைகளே வர வேண்டும். அந்த பள்ளியில் எத்தனை குழந்தைகள் படிக்கிறார்கள், எவ்வளவு பேர் சிற்றுண்டி அருந்துகிறார்கள் என்று காலையில் போய் பார்த்தேன். 3 குழந்தைகள் மட்டுமே அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆசிரியரை அழைத்து கேட்டேன், இது ஏன் ஒரு 3 பசங்க மட்டுமே படிக்கிறாங்களே, மற்றவங்க யாரும் வர்றது இல்லையான்னு கேட்டேன். ஏன்னா மேலே இருக்கிற அந்த கிராமத்தில் 140 குடும்பம் இருக்கு. அப்ப அந்த ஆசிரியர்கள் சொன்னது, இந்த 3 பேரும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகுதான் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தார்கள், அதற்கு முன்னால் 1 குழந்தை கூட இங்கே பள்ளிக்கு வருவதில்லை என்றார்கள். அப்பொழுது நாங்கள் அவரிடத்தில் சொன்னோம், ஆசிரியர்களிடத்தில், அன்பு கூர்ந்து நீங்கள் மேலே சென்று கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் ஒவ்வொரு வீட்டிலும், நாங்கள் இன்றைக்கு அந்த கிராமத்தில் பார்த்த ஒரு 5 வயது குழந்தை பள்ளிக்கு வராமல் வீட்டிலே இருந்தது, ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று இந்த பள்ளிக்கு வர வேண்டிய அவசியத்தை இன்னமும் வலியுறுத்தி கூடுதலாக இந்த பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு வழி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதை சொல்வதற்கு காரணம், இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் அந்த பள்ளியில் மாணவர்களே இல்லை. திட்டம் வந்ததற்கு பிறகு கடந்த 2 மாதமாக 3 குழந்தைகள் இன்றைக்கு அந்த பள்ளியிலே சேர்ந்திருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், ஏராளமான பள்ளிகளுக்கு நாங்கள் அந்த காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் சென்றிருக்கிறோம். அந்த 3 குழந்தைகள் அவர்களுக்கு காலை சிற்றுண்டி அனுப்பதற்கு முன்னால் ஆசிரியர் சொன்னார், நீங்கள் எழுந்து ஒரு திருக்குறளை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த 3 குழந்தைகளும் அழகாக எழுந்து அந்த மலை கிராமத்திலே இருக்கிற அந்த குறிப்பாக பழங்குடி இனத்தைச் சேர்ந்த அந்த 3 குழந்தைகள் இருந்து அழகாக ஒரு திருக்குறளை சொன்னார்கள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கட்டனை தூறும் அறிவு என்று சொல்லி அந்த குழந்தைகள் அந்த உணவை உட்கொள்ள தொடங்கினார்கள். உண்மையிலேயே சொல்லிய விட்டு அந்த குழந்தைகள் சாப்பிட்டதற்கு பிறகு அவர்களிடத்தில் கேட்டேன், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் நாங்கள் இன்றைக்கு படிக்க வந்திருக்கிறோம், எங்களைப் போலவே எங்கள்
குடிலிலே இருக்கிற மற்ற குழந்தைகளும் படிக்க வருவார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையை சொன்னார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு 31,008 பள்ளிகளில் 17,00,000 குழந்தைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு காலை உணவு திட்டத்தின் மூலம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகள் முதல் குடுகுடு கிடவர்கள் வரை அனைத்து தரப்பு வயதினரும் பயன்பெறுகிற வகையிலான திட்டங்களை, சமூக நல திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரே சொன்னதை போல மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் திருமண உதவி திட்டமாக இருந்தாலும், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டமாக இருந்தாலும், அன்னை தெரசாவின் பெயரில் வழங்கப்படுகிற திட்டமாக இருந்தாலும், இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் மகளிர் தலைவர்களால் அவர்களுடைய பெயர்களால் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு கொண்டிருந்ததே, இந்த எல்லா திட்டங்களையும் காட்டிலும் எங்களுக்கு மனநிறைவான திட்டம் கலைஞர் உரிமை தொகை வழங்கும் இந்த திட்டம் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே அது 100% இன்றைக்கு பொருந்தும். அந்த அளவுக்கு மகளிர் இதில் மகிழ்ச்சியோடு எல்லா இடங்களிலும் காத்திருந்தார்கள். இந்த திட்டம் எப்போது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். இங்கே கூட சைதாப்பேட்டையில் எங்களுக்கு நன்றாக தெரியும், நானாக இருந்தாலும் நண்பர் மகேஷாக இருந்தாலும் இணைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் போன்றவர்கள் எல்லாம் கூட ஆண்டுதோறும் இன்றைக்கு சைதை தொகுதியில் இருக்கிற ஏறத்தாழ ஒரு 350 மேற்பட்ட சாலையில் பூ வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு கொடையும் 1,000 ரூபாய் உதவித்தொகையும் ஒவ்வொரு வருஷமும் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொகை தருகிற போது, அந்த கொடையை தருகிற போது அவர்கள் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்பொழுது கூட சைதை தொகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த வியாபாரிகளையும், குறிப்பாக இந்த பழங்கள் விற்கிற வியாபாரிகள், காய்கறிகள் விற்கிற வியாபாரிகள், பூக்கள் விற்கிற வியாபாரிகளுக்கு ஒரு தேசிய வங்கியோடு இணைந்து கடன் பெற்று தருகிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த திட்டமும் மிக விரைவில் அவர்களுக்கு நடைமுறைக்கு வரவிருக்கிறது. எதுவாக இருந்தாலும், வங்கியில் கடன் வாங்குவதாக இருந்தாலும் அல்லது தனியாரிடத்தில் கடன் வாங்குவதாக இருந்தாலும், ஒரு நாளைக்கு அவர்கள் தொழில் செய்ய 1,000 ரூபாய் கடன் வாங்கினால் அந்த வட்டி தொகைக்கு அவனுடைய அந்த உழைப்பு என்பது 75% சென்றுவிடும். எவ்வளவு வட்டி என்று இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஒரு 75% அவர்கள் ஈட்டுகிற அந்த லாபத்தில் வட்டிக்கு போய்விடும். மீதம் ஒரு 25% தான், ஒரு 100 ரூபாய், 70 ரூபாய் மட்டுமே அவர்களுக்கு வருமானமாக கிடைக்கும். அதை கொண்டுதான் வீட்டுக்கு சென்று ஒருவேளை உணவாவது சாப்பிடுகிற நிலையில் ஏராளமான குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகையவர்களுக்கு இந்த 1,000 ரூபாய் ஆபத் பாந்தவமான திட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு நாம் அனைவரும் என்றைக்கும் நன்றி கடன் பட்டவர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.